மலுமிச்சம் பட்டியில் உள்ள நாகமலை ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் ஜெகத்குரு சித்தர் ஸ்ரீ போகர் குரு பூஜை, நிலவேம்பு சித்தர் விஸ்வபிரம்ம ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக பாபுஜி சுவாமிகள் அவதார திருநாள் மற்றும் உலக நலம் வேண்டி கலச பூஜை ஆகிய முப்பது விழா இன்று காலை கோயில் வளாகத்தில் மிக விமரிசையாக நடைபெற்றது. சித்தர் விஸ்வபிரம்ம ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக பாபுஜி சுவாமிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கொரோனாவின் நான்காம் அலை உலக நாடுகளில் எல்லாம் பாதித்து இந்தியாவிலும் தொடங்கியுள்ள குரங்கம்மை தக்காளி வைரஸ் இங்கு வரக்கூடாது. சன்னியாசிகள் சாதுக்கள் எல்லாம் யாகங்கள் பூஜைகள் செய்வது தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. இந்த உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் இன்பமயமாக வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிறது. கொரோனாவின் நான்காம் அலை இந்தியாவில் தாக்கக்கூடாது என்பதற்காகவும், குறிப்பாக தமிழகத்தில் தாக்கக்கூடாது என்பதற்காகவும் போகர் பழனி ஆண்டவருக்கு 1008 மூலிகைகளால் சிறப்பு பூஜை வழிபாடு செய்யப்பட்டது என்றார். நிகழ்ச்சியில் புதிய தமிழகம் கட்சியின் மாநில நிறுவன தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, இந்து மக்கள் கட்சி மாநில மாவட்ட நிர்வாகிகள் சக்திசேனா இந்து மக்கள் இயக்க நிறுவனர் தலைவர் அன்புமாரி, பேரூர் நாகராஜ், பாஜக ஊடகப்பிரிவு மாநில செயலாளர் சபரி கிரீஷ், திருமுருகனார், டிசி செந்தில், தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதுரை தங்கராஜ், டாக்டர் பொன்ராஜ், கோவில்பட்டி ஆறுமுகம், செய்தி தொடர்பாளர்கள் டாக்டர் ரமேஷ், திருக்குமார், மடத்தின் பக்த பேரவைத் தலைவர் கே பி முருகன், நாச்சிமுத்து, மடத்தின் செயலாளர் கணேஷ்குமார், உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவினை முன்னிட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதான நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிலவேம்பு சித்தர் விஸ்வபிரம்ம ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக பாபுஜி சுவாமிகளின் அனைவரும் அவரிடம் ஆசி பெற்றனர். நிகழ்ச்சியின் முடிவில் சன்னியாசிகள் சாதுக்கள் மடாதிபதிகள் ஆகியோருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அவர்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு ஆசி வழங்கினர். சக்தி இன்று சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக இருந்து சிரஞ்சீவியாக இருக்கின்ற ஸ்ரீமத் போகர் குருமகா சன்னியானத்துடைய குரு பூஜை இன்று மலுமிச்சம்படி நாசின் தியானபீடத்திலே நடைபெற்றது. வைகாசி மாதம் பரண நட்சத்திரத்திலே இன்று போகருடைய குரு பூஜை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மடாதிபதிகள், சித்தர்கள், சன்னியாசிகள், சாதுக்கள் எல்லோரும் இந்த விழாக்கில் கலந்து கொண்டனர். இந்த விழாவினுடைய நோக்கமே கொரோனாவினுடைய நான்காவது அலை தற்பொழுது இந்தியாவில் உலகமெல்லாம் பாதித்து இந்தியாவிலும் தொடங்கியிருக்கின்ற குரங்கம்மை மற்றும் தக்காளி காய்ச்சல் போன்ற வியாதிகள்லாம் வரக்கூடாது. ஏனால் எல்லா உயிரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியவில்லையே பராபரமேனு தாய்மான சுவாமியில் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே சன்னியாசிகள் சாதுக்களெல்லாம் யாகங்கள் செய்வது பூஜை செய்வது தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதுக்கல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் இன்பமயமாக வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறார்கள். அதனுடைய பலனாக மருத்துவ சித்தராக இருக்கின்ற போகரிடத்திலும் இன்று மகாசக்தி வாய்ந்த சித்தருக்கு சித்தராக இருக்கின்ற பள்ளிமலை ஆண்டவர் தண்டாயுதபான சுவாமிகளிடத்திலும் இன்று வேண்டுதல் வைக்கப்பட்டுள்ளது. அதன் பலனாக கொரோனாவினுடைய நான்காம் அலை இந்தியாவில் தாக்கக்கூடாது, குறிப்பாக தமிழகத்திலே எந்தவித தொற்று நோய்களும் வரக்கூடாது என்பதற்காக இன்று சிறப்பு 1008 மூலிகை பூஜைகளை செய்யப்பட்டது. அன்னதான பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குரு மாதாஜி அவர்கள் சிறப்பாக எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் செஞ்சுட்டுருக்காங்க. எதற்குன்னா ஊர்கோடி தான் தேர் இழுக்கணும். இன்றைக்கி எத்தனை சன்னியாசிகள் சாதுக்கள்லாம் வந்து இன்றைக்கி போகிற கும்பிட்டதுடைய பலனாக நிச்சயமாக குரங்கம்மை மற்றும் குரங்கு காய்ச்சல் தக்காளி காய்ச்சல் இதெல்லாம் வராது, நிச்சயமாக வராது. ஏன்னா இத்தனை சன்னியாசிகள் பூஜை செஞ்சிருக்கனால நிச்சயமாக உலகம் சுபிட்சமாக வாழும்னு சொல்லிக்கிறேன். ஓம் சக்தி.